ஓகே கேஸ் சார் பேக் வித் வித்னோட வீடியோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் அண்ட் நேத்து மாஸ்டரோட டீசர் ரிலீஸ் பண்ணாங்க வித்தின் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் செவன் மில்லியன் பிளஸ் வியூஸ் அண்ட் நைன்டி மினிட்ஸில் ஐ திங்க் ஒன் மில்லியன் பிளஸ் லைக்ஸ்ன்றது ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிடுச்சு ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்புறம் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ வரும் இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணி முடிஞ்சதுனா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் ஸோ இன்னைக்கு ஈவினிங்கே முடிஞ்சா நான் போடுறேன் அப்படி இல்லைனா நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா டீடெயிலாக என்னென்ன லைக்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு என்னென்ன வியூஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ட ஒரு வீடியோ வரும் பட் அதுக்கு முன்னாடி நேற்று டீசர் ரிலீஸ் பண்ணாங்க செம்மையா இருந்துச்சுன்னு சில பேர் சில பேர் நல்லா இல்லை அப்படின்னு சில பேர் சில பேர் ப்ரோ இந்த ஒரு ஃப்ரேம் பாருங்களேன் ப்ரோ இந்த ஒரு ஃப்ரேம் பாருங்களேன் ப்ரோ இதில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான இமேஜஸ் இது நமக்கு சென்ட் பண்ணாங்க நான் அந்த என்டையர் டீசரில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நம்மளோட இந்த அறிவு கண்ணு வச்சு பார்த்தேன் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பிரேக் டவுன் அப்படின்னு சொல்கிறத விட அதில் இருக்கிற சில ஹிடன் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு தான் மெயினாக அந்த வீடியோ பண்ணுறோம் மற்றபடி ஸ்டோரி லீக் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்காத ஒரு காரியம் ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி மாராஷ்டிரா சீரிஸோட மூணு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ லாஸ்ட்டாக போடுறது கோவாக்கு போனது யாராவது பார்க்கலையோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய ரைட்ஸ் இருக்குது அண்ட் இன்னொரு ஃபைனல் வ்ளாக் ஒன்று இருக்குது அதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரஸ் வ்ளாக இருக்க போகுது ஸோ போன சைலண்டில் போட்டால் தான் வேலைக்கும் இல்லைனா தும்மிட்டே தும் இருப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தான் இருப்பீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல ப்ரோ இருக்குன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க ஆனால் இங்கே தான் த்ரில்லிங்கான விஷயம்ன்றது இருக்குது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்க்குறாங்க ஸோ நீங்கள் நல்லா க்ளியராக அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு தளபதி நின்றுக்கிட்டு சம்திங் ஏதோ ஸ்பீச் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் எல்லோருமே மேலே உட்காந்து பவ்யமாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க நானும் ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி தான் இருந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பட் இப்போ டீட்டெயிலாக கவனிக்கும் பார்க்கும்போது யாரோ பேசுகிற ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா உத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட அந்த என்ட்ரி சீனில் இருக்குல்ல ஷூலேஸ் டைப் பண்ணிட்டு இருக்காரு பின்னாடியே ஒரு அட்டைப்பேட்டியில் நிறைய சரக்கு பாட்டில் சண்டது இருக்கு ஸோ அதனால தான் ஜேடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவருக்கு பேரே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ரேமில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நிறைய குழந்தைங்க ஏரியா பசங்கலாம் நின்றுட்டு இருக்காங்க அண்டு முன்னாடி ரெட் கலர் ஷர்ட்டில் அர்ஜுன் தாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்காங்க ஸோ இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னா காலேஜ்லேருந்தே ஒரு வீட்டுக்கு போகும்போது மேபி ஏதாவது ஒரு சின்ன சண்டை காட்சி இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை அர்ஜுன் தாஸ் தான் அது அடுத்தது இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் செவ்லாம் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காங்க ஓட் ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர் நல்லா ஊத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தனு அவர்களோட ஃபோட்டோ ஸோ அவரை ஓட் பண்ண சொல்லி நிறைய பேர் அந்த போஸ்டர்ன்றதை ஒட்டுறாங்க இந்த சீன் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் இருந்து குதிக்கரிசின்னு இது டெல்லியில் ஷூட் பண்ணது கிடையாது ஸோ லொக்கேஷன் பேக்ரவுண்ட் பார்க்கும்போதே தெரியுது நம்ம தமிழ்நாட்டில் எடுத்த ஒரு ஷார்ட்டாக தான் இது இருக்கும் அண்ட் இந்த இமேஜ் நீங்கள் பார்க்கும்போது இதில் என்ன ப்ரோ கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் நிறைய பேர் நின்றுட்டு பார்த்துட்டே தான் இருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் கிடையாது இது ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் சீக்வன்ஸ் நடக்க நினைக்கிறேன் அண்ட் இந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது பின்னாடி ஒருத்தர் பெஞ்சில் பனின் போட்டு உட்காந்துருக்காரு ஸோ அவர் யாருன்னு தெரியல இது பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியும் தெரியல மேபி ஒரு ஃபைட் சீன் முடிச்சுட்டு தளபதி சம்ம ஸ்டைலிஷா போற மாதிரி தான் இருக்கு அண்ட் பின்னாடி இருக்கிறது விஜய் சேதுபதி மாதிரியும் பாத்தீங்கன்னா தெரியல மேபி காலேஜ் கேண்டினா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் இந்த ஃப்ரேம்ல பார்க்கும்போது தளபதி அவரோட ஷர்ட் பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டு இருக்காரு அந்த ஒரு ஃபிசிக் காட்டுற மாதிரி பின்னாடி நிறைய குழந்தைங்க சண்டை போடுற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அதுல ஒரு ரெட் கலர் ஷர்ட் ஐ திங்க் தட்ஸ் அர்ஜுன் தாஸ் அவர்கள் அண்ட் இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ரைட் சைடில் மாலவிகா மோகனன் அவர்கள் கார்னர் நின்றுட்டு இருக்காங்க மாலவிகா மோகனன் ஒரு பையனை பிடிச்சிட்டு இருக்காங்க யார் அவர் அப்படின்னா பூவையார் தம்பி அவர்களாக தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன் அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு அப்போ கூட க்ளியராக இல்லை ஜூம் பண்ணி பார்த்தா அந்த பையன் மாதிரி தான் தெரியுது இந்த ஃப்ரேமில் இதை நான் நோட்டீஸ் பண்ணது அண்ட் இந்த இமேஜ் பார்க்கும்போது ஒரு டோர் திறக்கிறாரு ஸோ இந்த டோர் திறக்கும் போது ஒரு பில்டிங் பின்னாடி தெரியுது அடுத்த ஃப்ரேம் கட் பண்ணிங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு யாருமே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தது ஃப்ளாஷ்பேக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் நோட்டீஸ் பண்ணல நிறைய பேர் இதை நோட்டீஸ் பண்ணாங்க இந்த இடத்துல மாலவிகா மோகன் அவர்கள் இருக்காங்க பின்னாடி ஃபுல்லாக பசங்க துணி துவைக்கிறது ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க எஸ் அவங்க பாய்ஸ் ஹாஸ்டல்குள்ளே என்ட்ரு பண்ணியிருக்காங்க ஐ திங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் காட்சிகள் நினைக்கிறேன் இந்த ஃப்ரேம் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்கு நிறைய பேர் நமக்கே சென்ட் பண்ணி நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இதில் நடிச்சிட்டு இருக்காரு அவர் தான் ஓடி வரார் அப்படின்னு சொல்லிட்டு பட் நல்லா சூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் நாட் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா ஹிடன் டீட்டெயில்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணது மேபி இன்கேஸ் நான் ஏதாவது மறந்துருந்தா இல்லை நான் ஏதாவது விட்டுருந்தா டீட்டெயில்ஸ் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் ப்ரோ இந்த இதில் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஸ்டோரி மென்ஷன்ஸ் டேக் விடுங்க நான் பார்ப்பேன் பட் எல்லாமே ஸ்டோரி மென்ஷன் என்னால் பண்ண முடியாது சும்மா பார்த்து வேணா நான் வச்சுப்பேன் ஸோ தட்ஸ் அ வீடியோ அண்ட் சாயந்தரம் ஆறு மணி தாண்டிடுச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வரும் அதை வச்சு தரமான ஒரு வீடியோன்றது போடுவேன் ஐ திங்க் ஒரு பெரிய ரெக்கார்டு பண்ணிடுச்சு தான் நான் நினைக்கிறேன் பண்ணாமலாம் இருக்காது பட் வேறு லெவலில் இருந்துச்சு டீசரு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருக்கான்னு கேட்டால் இத்தனை நாள் எதுவுமே ரிலீஸ் பண்ணல அதுவே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது பட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்மெண்ட்ன்றது பண்ணியிருக்கு தட்ஸ் ஏ வீடியோ அண்ட் ஹோஃப்ல இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேரில் யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் ஃபர்ஸ்ட் உங்களோட யூடியூப் அப்ளிகேஷன் எல்லாருமே அப்டேட் பண்ணுங்க தான் நீங்கள் லைக் போடும்போது லைக் விடும் அப்படின்னா லைக் சுத்தமாக விட மாட்டேங்குது நிறைய பேருக்கு இருக்குது இந்த வீடியோ வந்து பண்ணிக்கிறேன் పీజ్ అవుట్ అండ్ స్టే సేఫ్ గైస్ హోప్ఫులీ బ్యాక్గ్రౌండ్ ఎల్లరికి పుడిచిరుకు నమ్మరా వెచ్చి పారు వెడికు పోరు తెరిక్కు తల బదిక్క నీ తల మదంకి పారు బట్టమా వాడక ఎంట్రీ ఇంకా సొన్నదారు వేరు వేరు